இப்போ வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்னோடய எக்ஸ்பைரி ட்ரேட் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா என்னோடய வீக்லி ஹேண்ட்ஃப்ளை பொசிஷனை நேற்றே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஹேண்ட்ஃப்ளை பொசிஷன் எதுவும் கிடையாது, வெறும் எக்ஸ்பைரி ட்ரேடு தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி நிஃப்டி எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருவோம். ஸோ ரெண்டுமே இன்றைக்கி சின்ன ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். கேப் டவுன் ஆகி அப்படியே கீழ் ட்ரெண்டு தான், கிளியர் டவுன் ட்ரெண்டு, அப்படியே கொஞ்சம் கன்சாலிடேட்டாக திரும்பி டவுன், கன்சாலிடேட்டாகி திரும்பி டவுன், இப்படி தான் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக நம்ம மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருந்துச்சு காலில் இருந்து. ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே தான் டவுனு, அதுக்கப்புறம் நல்லாவே டவுன் ஆச்சு நிஃப்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாலடைலிட்டி காமிச்சிது நிஃப்டி, அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சின்ன ரைஸ் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும். இப்படி தான் க்ளோஸ் ஆச்சு. பட் யாருன்னா அது டைரக்ஷன் ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, கால் ஆப்ஷன் மட்டும் செல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம டைரக்ஷன் ட்ரேட் எதுவும் எடுத்து பண்ணுறது கிடையாது. டைரக்ஷன் ட்ரேட் பண்ணாலும் சரி, நம்ம வந்து வெறும் நேக்கட் செல்லிங் டைரக்ஷன் சைடில் பண்ணது கிடையாது, பண்ணுவோம். பட் வந்து ஆனால் அது பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு மெயின் ரீசனு. ஏன்னா சின்ன ஸ்பைக் வந்தால் கூட டப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும் ஸ்டாப் லாஸ் வச்சு, இல்லைனா கம்ப்ளீட்டாக மாட்டிப்போம். அது ஒரு ரீசனு. ஆனால் ஒரு டைரக்ஷன் ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்ப்போம், ஹேண்ட்ஃப்ளை பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஃப்ளை பொசிஷன் எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,600 கால் போட்டு செல் பண்ணியிருக்கேன். மேலே 39,800, கீழே 37,400. ஸோ இப்படி தான் எடுத்திருக்கேன். 1,200 பாயிண்ட்ஸில் ரெண்டு ஏஜும் வச்சுருக்கேன் ஹைன்ஃப்ளையில். இந்த பொசிஷன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஆர்டர் புக்ஸ்க்கு போவோம். ஸோ ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா தெரியும், என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் நேற்று வந்து 39,500 காலும் 40,000 காலும் செல் பண்ணி வச்சுருந்தேன், ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டிருந்தேன். ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட் எங்கேருந்து எங்கே போட்டிருந்தேன்னா 1:4 ரேஷியோவில் 39,500 40,000 போட்டேன். மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா காலைல ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு போட்டேன். பட் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கீழே போயிடுச்சு, மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் கிட்டே கீழே போயிட்டனால ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இமீடியட்டாக காலைல ஓப்பன் ஆனோன்னே இந்த ரேஷியோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, கீழே போன மார்க்கெட் திரும்பி லைட்டாக திரும்பினா கூட ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு ரேஷியோ தான் போட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் நான் வந்து இன்றைக்கி ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து ஆல்ரெடி லாஸில் இருக்கேன். ஸோ அதனால் எந்த ஒரு ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு போடுற மாதிரி ஐடியா கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்பவே ரிஸ்க் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி போடுறதா மைண்ட் செட் வச்சுருந்தேன். அதனால தான் ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டேன். அதனால் அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வரலனா கூட பரவாயில்ல, லாஸ் கண்டிப்பாக வந்துடக்கூடாது எக்காரணத்தை கொண்டோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணேன். இல்லைனா நான் நேக்கட் செல்லிங்கே ப்ரிஃபர் பண்ணிடுவேன். பட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே தான் நேக்கட் செல்லிங் மாறினேன், அதுவும் நான் காமிக்கிறேன் எப்போ மாறினேன்னு. ஸோ நான் வந்து 39,000 சிஎஸ் செல் பண்ணிட்டு 39,500 ஃபஸ்ட்டு 500 பாயிண்ட்ஸ்க்கு ரேஷியோ போட்டேன். இந்த ரேஷியோ 1:3 போட்டேன். ஸோ இந்த ரேஷியோ போட்டோம் மார்க்கெட் திரும்பியும் 39,000 கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ரேஷியோவை போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோவும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ரேஷியோ போட்டேன். அந்த ரேஷியோ எங்கே போட்டேன்னா, நான் வந்து சம்திங் 38 நான் இங்கே போட்டிருக்கேன் நினைக்கிறேன், 38,700 39,200 அடுத்த ரேஷியோ இங்கேருந்து இங்கே போட்டேன். ஸோ இந்த ரேஷியோ போட்டோம் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக இந்த ரேஷியோவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 38,600 39,900 இந்த ரேஷியோ போட்டேன். ஸோ இங்கெல்லாம் வந்து அரௌண்டு 500 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முதல்ல போட்ட ரேஷியோ வந்து 1:3 போட்டேன், அதுக்கப்புறம் 1:3.5 போட்டேன். ஸோ இந்த ரேஷியோவும் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. ஸோ கடைசியாக நான் வந்து இந்த 38,600 39,900 ரேஷியோ மட்டும் தான் வச்சுட்டு இருந்தேன். அப்படியே இந்த ரேஷியோவில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ரேஷியோவோட டிஸ்டன்ஸை மட்டும், மார்க்கெட் கீழே போக போக லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றனால ரேஷியோவோட டிஸ்டன்ஸை மட்டும் குறைச்சிக்கிட்டே வந்தேன். ஸோ ரேஷியோவோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 500 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸை குறைச்சி குறைச்சி கடைசியில் 300 பாயிண்ட்ஸ் வந்துட்டேன். மார்க்கெட் மேலேயே வரல, கம்ப்ளீட்டாக கீழே தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே ரேஷியோவில் என்னோடய பையை கழட்டி விட்டுட்டேன். பையை கழட்டி விட்டேன் அப்படின்னும் போது, நான் 38,600 என்னோட பையை வந்து கழட்டி விட்டுட்டேன். பை வந்து 215 பை பண்ணியிருந்தேன். அந்த பையை வந்து மார்க்கெட் கீழே போகும்போது நான் என்ன பண்ணேன்னா, அரௌண்ட் 47 சம்திங் கழட்டி விட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே இருக்கு,
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது 47ல கழட்டி விட்டுருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணேன், இதை கழட்டி விட்டேன் 47ல சம்திங். அதை கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிறத நேக்கட் செல்லிங்காக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து 3800 புட் சம்திங் செல் பண்ணி வச்சுருந்தேன் நினைக்கிறேன். இங்கே முன்னாடி செல் பண்ணியிருப்பேன் 3800. ஸோ இப்போ வந்து வெறும் ஸ்டாங்கிள் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் வச்சுருந்தேன், ரேஷியோ ஸ்ப்ரெட் அகேன்ஸ்டாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் தப்பான டைரக்ஷனில் கம்ப்ளீட்டாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் காலிலேருந்து. ஏன்னா மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு, நான் போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி மேலே போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கீழே போனால் எனக்கு எதுவும் லாஸ் கிடையாது மார்க்கெட்டு, ஆனால் மேலே வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டேன். இன்கேஸ் மார்க்கெட் எப்படினாவது ரிவர்ஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் போட்டேன். ஏன்னா கடைசி 2-3 வீக் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஹெவி வாலடைலிட்டி, மேலேயும் போது கீழே வருது, மேலேயும் போது கீழே வருது. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன வாலடைலிட்டி இருந்தாலும் மார்க்கெட் மேலே வரும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டேன். பட் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. ஸோ நான் வந்து ஒரு லெவலுக்கு மேலே என் பொசிஷனை வச்சு ப்ராஃபிட் வராதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண முடியும், பட் வந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராஃபிட்னா பண்ணலாம் அப்படின்றனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 மணி போல தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் இருக்க பை லெக்கை கழட்டி விட்டுட்டேன். ஸோ அந்த பை லெக் தான் நான் காமிச்சது 3800 கழட்டி விட்டுட்டு அப்படியே அதை வந்து ஸ்டாங்கிளாக மாற்றிட்டேன். ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் இருந்த கால் ஆப்ஷன் செல்லிங் அப்படியே வச்சுக்கிட்டேன், புட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 3800 200 புட் ஆப்ஷனை செல் பண்ணி ஸ்டாங்கிள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த ஸ்டாங்கிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து 38 900 to 38,000 வச்சுருந்தேன் பிஇ. அதுக்கப்புறம் அப்படியே டிஸ்டன்ஸ் மார்க்கெட் டைம் குறைய குறைய, ஏன்னா நான் ட்ரேட் பண்ணதே கடைசி 1.5 hours தான் ட்ரேட் பண்ணேன் இன்ட்ராடே. முன்னாடியில் வெறும் ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸில் எந்த ப்ராஃபிட்டும் வரல, ப்ராஃபிட் வரலன்றதோட மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் சைடில் போயிடுச்சு. நான் கம்ப்ளீட்டாக அதர் சைட் டேரக்ஷனில் இருக்கேன், தப்பான டேரக்ஷனில் இருக்கேன். ஸோ அதனால் ப்ராஃபிட் வராது. இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் மட்டும்தான் ப்ராஃபிட் வரும். மார்க்கெட் ரிவர்ஸே ஆக போகிறது இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஸ்டாங்கிளுக்கு மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாங்கிளுக்கு மாற ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டாங்கிள் வந்து ஒரு 700-800 குவான்டிட்டி செல் பண்ணிட்டு இருந்தேன். கம்ப்ளீட்டாக டோட்டலாக அதை 800 குவான்டிட்டி வச்சு மெயின்டைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து 38 100லையும் 38 700லையும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 600 to 200 வந்தேன், 300 to 600க்கு வந்தேன் நினைக்கிறேன். கடைசியில் 700லேயே தான் இருந்தேன், மேல் சைடில் 38 700 கால்லேயே தான் இருந்தேன். கீழ் சைடில் வந்து ஒரு 300 வரையும் போனேன்னு நினைக்கிறேன், 300 400 வரையும். ஸோ அவ்வளோதான் போனேன், வேறு எதுவும் ஸ்டாங்கில் இப்படி தான் மெயின்டைன் பண்ணேன். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் எதுவும் பெரிய வாலடைலிட்டிலாம் காமிக்கல. கடைசி 2 வாரம் கொடுத்த கோளாறுக்கு இந்த வாரம் எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு, மேனேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நான் ட்ரேட் பண்ணதே கடைசி 1 hour தான் பேங்க் நிஃப்டியில். அதுக்கு முன்னாடி வரையும் நான் ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டு ஒரு 5000 6000 லாஸில் தான் இருந்தேன். அந்த லாஸையும் ரிகவர் பண்ணி நான் ஒரு 40K ப்ராஃபிட்லேயே வந்துட்டேன். ஸோ 40K போது அரௌண்ட் ஒரு 45K கிட்ட அந்த இன்ட்ராடேல வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 800 சம்திங் 800 குவான்டிட்டி போட்டிருந்தேன், அதில் வந்து 45K கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ வந்து ஒரு 45K தான் இன்னைக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ஏன்னா நான் எந்த பெரிய ரிஸ்க் எடுக்கிற ஐடியாலே இல்லை. ஏன்னா ரிஸ்க் எடுத்தா இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், பட் ஏன்னா என்னோட மந்த்லி வந்து ஸ்டில் வந்து டவுனில் தான் இருக்குது மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து நான் ஏதோ ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இல்லை. இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துக்கே ரிஸ்க் எடுக்க மாட்டேன் பெருசாலாம். ஸோ அதனால் சின்ன சின்னதாக இன்ட்ராடே பண்ணி அப்படியே லாஸை ரிகவர் பண்ணிவிட்டு இந்த மாதத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணுறது தான் ஐடியா. ஏன்னா லாஸில் இருக்கும்போது ரிஸ்க் எடுத்து திரும்பி லாஸ் ஆகிட்டோன்னா வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட்டில் இருக்கும்போது எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்ட்ராடேல இன்றைக்கி இறங்கி நல்ல ஆப்ஷன் காலிலேருந்து செல் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதோட ரிஸ்க் தான் கொஞ்சம் இப்போதைக்கு கண்டிஷனுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால தான் நான் எதுவும் பண்ணலை. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வீக் எப்படி போகுது, அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ஃப்ளையை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து பை ஜஸ்ட் கிட்டே என்ன இருக்க வேண்டியதுதான். நாளைக்கு எதுவும் பெரிய கேப் அப்போ கேப் டவுனோ இருக்காதுன்னு நம்புகிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை செஞ்சிருவாங்க, ஏன்னா எஜ்ஜஸ் வந்து 1200 பாயிண்ட்ல இருக்குது, கண்டிப்பாக மாட்டிப்போம். பட் பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், நான் இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை, பட் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் எஜ்ஜஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த எஜ்ஜெல்லாம் எங்கே வச்சுருந்தேன்னா 42,000 கால் ஆப்ஷனை எஜ் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி. ஸோ இந்த கால் ஆப்ஷன்லாம் கடைசியில் என்னால் செல் பண்ண முடியல, ஏன்னா சாரி பை பண்ண முடியல திரும்பி சாரி செல் பண்ண முடியல. பை பண்ணியிருந்த எஜ்ஜுக்கு பை பண்ணியிருந்ததை திரும்பி செல் பண்ண முடியல. ஏன் செல் பண்ண முடியலன்னா பையர்ஸ் இல்லை. ஸோ அது வந்து என்னால் செல் பண்ண முடியல. ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நான் வந்து
அயன் ஃபிளையோட ஸ்டாடல் போட்டுட்டேன், பட் என்னால் எஜஸை பை பண்ண முடியல. ஏன்னா வந்து ஜெரோதா வந்து நான் ஆல்ரெடி பை வச்சிருக்கனால என்ன எக்ஸ்ட்ரா பை பண்ண விட மாட்டேறான். ஸோ அதனால் என்னால் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து அயன் ஃபிளை பொசிஷனே கடைசியில் ஓப்பனே பண்ண முடியல. எப்பயுமே நான் யூஸ்வலாக லாஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்போ தான் பொசிஷன் எடுப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணி பொசிஷன் எடுத்துட்டேன் ஒரு ஐடியா வச்சு. ஸோ ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா பை இருந்துச்சு. அந்த பை பார்த்தீங்கன்னா என்னோட செல்லிங் பார்த்தீங்கன்னா கடைசி செகண்டு தான், கடைசி ஒரு 3 நிமிஷம் இருக்கும்போது தான் விழுந்துச்சு, பை ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் பை ஆகல, நான் அதுக்கு முன்னாடி அயன் ஃபிளை பொசிஷன் எடுத்துட்டேன். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா பை இருக்குன்னு கன்சிடர் பண்ணி என்ன எதுவும் பை பண்ண விட மாட்டேங்குது. எனக்கு தெரியல யாரா இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களான்ட்டு நான் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸ்ட்ரா புட் ஆப்ஷனையும் கால் ஆப்ஷனையும் ஸ்டேடலில் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 குவான்டிட்டி செல் பண்ணி அதுக்கப்புறம் 400 குவான்டிட்டி ரெண்டு சைடும் பை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 400 குவான்டிட்டியை திரும்பி பை பண்ணி செல் பண்ணதை க்ளோஸ் பண்ணேன். ஸோ அப்படி தான் இன்னைக்கு அயன் ஃபிளையோட எஜஸோட பை பண்ணி வச்சேன். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா பையிங் இருந்தனால அது விடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் இருக்குது ஜெரோதால. இது ப்ராப்ளம் சொல்ல முடியாது, அவங்க வச்சிருக்க லாஜிக்கில் இந்த நம்மளால் பண்ண முடியாது. அயன் ஃபிளை எடுக்கும்போதோ இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா பை பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஏன்னா அந்த எக்ஸ்பைரி பை வந்து எப்படி இருந்தாலும் கான்ட்ராக்ட் வந்து ஓடிஎம் தான். ஓடிஎம் கான்ட்ராக்ட் வந்து ஆட்டோ க்ளோஸ் ஆகிடும் இண்டெக்ஸில், ஏன்னா ஃபிசிக்கல் டெலிவரி கிடையாது இண்டெக்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து ஆட்டோ க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஆட்டோ க்ளோஸ் ஆகவே ஆகிடும், ஏன்னா பையர் இல்லை செல்லர் இல்லைன்றனால. பட்டு அந்த ஆட்டோ க்ளோஸ் ஆகிற பொசிஷன் நம்ம கையில் இருக்கனால அந்த பொசிஷன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் யாருனா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட் நான் இன்றைக்கி தான் ஃபேஸ் பண்ணேன். யூஸ்வலாகவே நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன், இன்றைக்கி வந்து இது க்ளோஸ் ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா நான் யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுறது எப்போ பார்த்தீங்கனாலும் நான் வந்து நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி எனக்கு நிஃப்டியில் தான் இருக்கும். பட் நான் அயன் ஃபிளை பொசிஷன் பேங்க் நிஃப்டியில் எடுக்கிறனால இந்த மாதிரி நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி நான் இப்போ ஒரு 2 வாரமாக வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறனால இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.